கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், அது உன்னை நிச்சயம் உயர்த்தும். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளை ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நான் ஆரி கிளாஸ் வந்து பேசிக் லெவல் ஸ்டார்டிங்லேருந்து எடுத்துகிட்டு வரேன். ப்ளேலிஸ்ட் லிங்க்கை வந்து வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃப்ளை ஸ்டிச்சில் 3 லைன்ஸ் இருக்குது இல்லையா, இப்போ 3 லைன்ஸில் மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண வேணால் கொஞ்சம் லைட்டாக கீழே இறக்கி இந்த இடத்துலேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு வரோம். இந்த லைனுக்கு இதை 1, 2, 3 லைன் நம்பர் 1, 2, 3 வச்சுக்கலாம். மிடிலில் உள்ள நம்பர் 2லேருந்து 1 இங்கே லாக் எதுவும் போடக்கூடாது. அப்படியே த்ரெட்டை ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்து 2லேயே லாக்கு, அகைன் வர த்ரெட்டை நம்பர் 3 லைனுக்கு எடுத்துகிட்டு போகணும். இங்கேயும் லாக் எதுவுமே போடக்கூடாது. அப்படியே ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்து 2லேயே தான் அகைன் லாக்கு. அடுத்த ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதான ஒரு செயின் ஸ்டிச்சிங்க. அடுத்து இதே மாதிரி தான் நம்ம லாக் போடுறது இங்கே நம்பர் 2 லைனில், அதாவது மிடில் லைனில் மட்டும்தான். மீதி உள்ள 2 லைன்லேயும் லாக் போட மாட்டோம். ஃபஸ்ட் லைனுக்கு போகிறோம், அப்படியே த்ரெட்டை எடுத்துகிட்டு வரோம், இங்கே லாக். நெக்ஸ்ட் 3rd லைனுக்கு போகிறோம், அப்படியே த்ரெட்டை எடுத்துகிட்டு வர போகிறோம், இங்கே லாக். அடுத்து ஒரு குட்டி செயின், அகைன் 1st லைன் இங்கே மிடில் லைனில் லாக், 3rd லைன் அகைன் வந்து மிடில் லைனில் லாக். இதே மாதிரி இப்படி கண்டினியூவாக போட போகிறோம். ஸ்டார்டிங்கில் மட்டும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் கொஞ்சம் கீழே இறக்கி, இதுதான் வந்து ஃப்ளை ஸ்டிச். இப்போ நான் இது எப்படின்னு இதில் போட்டு காட்டுறேன், உங்களுக்கு புரியும். இப்போது இந்த 2nd லைனில் கொஞ்சம் கீழே இறக்கி ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணுறோம். எடுத்துட்டு 1st லைனில் நீடில் இன்சர்ட் பண்ணி லாக் எதுவுமே போடலை. பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதே பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான், டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. அதை கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக போடுறோம். இதுதான் வந்து ஃப்ளை ஸ்டிச். அடுத்து இதை அப்படியே 3rd லைனுக்கு கொண்டுட்டு போகிறோம், த்ரெட்டை எடுக்கிறோம், அதை அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு வரோம். நெக்ஸ்ட்டு இங்கே 2nd லைனில் ஒரு லாக், அவ்வளோவே தான். இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு செயின் ஸ்டிச், போட்டுக்கிறோம், அதுக்கு ஒரு லாக். இப்போது அதே சேம், இதை வந்து கொஞ்சம் சேம் டிஸ்டன்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. 1st லைன்லேருந்து கொண்டுட்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச், அகைன் 3rd லைனுக்கு அப்படியே த்ரெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு கீழே கொண்டுட்டு வந்து 2nd லைன்லேயே வந்து ஒரு லாக் ஸ்டிச். இதை வேணால் நீங்கள் அந்த லைனை இப்படி போட்டுக்கங்க. இது வந்து புரியாமல் இருக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. சில பேர் வந்து ஸ்லோ லேர்னர்ஸாக இருப்பாங்க, சில பேர் டக்குன்னு பிடிச்சிப்பாங்க, சில பேருக்கு வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் பார்த்தா தான் புரியும். ஸோ ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக இப்படி 1, 2, 3 லைன்ஸ்க்கு நேம் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு செயின் ஸ்டிச், அங்கே ஒரு குட்டி லாக், லாக்கு. நெக்ஸ்ட்டு அதே இந்த டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு வரோம். 2nd லைனில் ஒரு லாக், அடுத்து 3rd லைனுக்கு த்ரெட்டை அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம், 3rd லைனுக்கு த்ரெட்டை அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம், ரிவர்ஸில் கொண்டு வரோம், இங்கே ஒரு லாக். நெக்ஸ்ட் இங்கே கொஞ்சம் சேம் டிஸ்டன்ஸை விட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு, ஒரு லாக் செயின் போட்டு இது அப்படியே இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து இங்கே நாட் போட்டு முடிச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா, இந்த இடத்துல லாக் போடுறோம் இல்லையா, அந்த லாக்கு இல்லாமலும் இப்போ செயின் ஸ்டிச்சை போட்டு இதை அப்படியே இங்கே கொண்டு வந்து லாக். அகைன் 3rd லைன்லேருந்து ரிவர்ஸில் கொண்டு வந்து ஒரு லாக். இப்போது ஒரு செயின் ஸ்டிச். இப்போ இந்த செயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த டேர்னிங் ஈஸியாக இருக்கிறதுக்காக இங்கே ஒரு லாக். இந்த லாக் வந்து கம்பல்சரி போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம லாக் போடாமல் போட்டாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. இப்போ அப்படியே ஒரு செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு இப்போ எப்பொழுதும் பண்ணிங்க பார்த்தீங்களா, 1st லைன்லேருந்து
நீடில் எடுத்துகிட்டு வந்து செகண்ட் லைனில் லாக், அடுத்து தேர்ட் லைனுக்கு கொண்டுட்டு போயிட்டு அங்கேருந்து அப்படியே த்ரெட்டை இழுத்து கொண்டு வந்து மிடில் லைனில் லாக். இது இன்னுமே உங்களுக்கு ஒரு லாக் வந்து உங்களுக்கு மிச்சமாகும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். என்ன கேட்டால் இப்போ லாக் இல்லாமல் போடுறது ஈஸி தான். அந்த இடத்துல ஒரு லாக் நீங்கள் போட்டுட்ருக்கிறதுக்கு லாக் போடாமே வந்து போட்டுடலாம். ரெண்டுக்கும் வந்து பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. அதை விட இது லாக் போடாமல் போடுறது தான் கொஞ்சம் நீட்டாக வர மாதிரின்னு தெரியுது. ஸோ நீங்கள் இதையே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. செயின் போடுறோம். நம்ம லாக் போடுறத மிடில் லைனில் தான் போடுறோம். அவ்வளோதான். இங்கே லாக் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக இந்த மாதிரி பெருசு பெருசாக போட்டிருக்கேன். நீங்கள் இந்த லைன் 3 lines ட்ரா பண்ணிக்கிறீங்க இல்லையா, அதோடய டிஸ்டன்ஸை வந்து சின்னதாக வச்சு கூட போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டிச்சஸ் வந்து பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். இங்கே நாட் போட்டு இதை அப்படியே வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போது என்ன போட்டு இந்த ஃப்ளை ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுதான் வந்து ஃப்ளை ஸ்டிச். நெக்ஸ்ட்டு இதுக்கான ஷேப்ஸ், இதுக்கு வந்து 3 shapes இருக்குது. ஷேப்பு மேங்கோ. இப்போ யோசிப்பீங்க இந்த ஸ்டிச்சை போய் மேங்கோவில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்துச்சுன்னா இந்த மேங்கோவை இப்படி 2 or 3 டிவைட் பண்ணிக்கோங்க. 2 parts. இப்போ வந்து இப்போ நான் அதை 2 டிவைட் பண்ணியிருக்கேன்னா இதுக்கு 3 lines தான் ஃப்ளை ஸ்டிச் போடுவோம் இல்லையா. அப்போது இங்கே ஒரு சின்னதாக லைன். அப்போ இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இப்படி, நெக்ஸ்ட்டு இப்படி. இதையும் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டலை, ஜஸ்ட்டு ஐடியா கொடுத்துட்டேன். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து இப்போ இத்தனை ஸ்டிச்சு முடிச்சுட்டு இந்த ஸ்டிச்செலாம் வந்துட்டிங்கன்னா இனிமேல் தானாகவே நீங்களாகவே ஷேப்ஸ் எல்லாம் சொல்லிட்டா நீங்களே போடுற அளவுக்கு கொஞ்சம் நாலேஜ் வந்து உங்களுக்கு கெயின் ஆகிடுக்கும். அதனால் நான் போட்டு காட்டி வீடியோ உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு விரும்பலை. ஸோ நீங்களே போட்டு பாருங்கள். வழக்கமாக சொல்கிறது தான், சப்போஸ் நிறைய கமெண்ட் வந்து இந்த ஸ்டிச்சு எப்படி போடுறதுன்னு தெரியல இமேஜ் ஷேப்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துச்சுன்னா நான் ஷேப்ஸையும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் என்ன டிரா பண்ணியிருக்கனோ அதே தான் நீங்கள் ஸ்டிச்சாக போட போகிறீங்க, வேறு எதுவும் புதுசாக பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு ஷேப் என்ன அப்படின்னா ஒரு இப்படி ஒரு ஷேப், இப்படி ஒரு ஷேப் இருக்குது. இதுலேயும் இதே மாதிரி தான். இந்த மாதிரி பெருசாக ஒரு போர்ஷன் இருக்குன்னா அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ இது இதை வந்து டிவைட் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ இந்த இடத்துக்குள்ளே போடுறோன்னா 3 lines நமக்கு வேணுமா, அப்போது இந்த இடத்துல ஒரு லைட்டாக லைன் போட்டுட்டு அதே சேம் இப்படி. அடுத்து இதை வந்து 3 பிரிச்சுட்டு இங்கேருந்து இதே தான், இதே மாதிரி. ஃபஸ்ட்டு அதை ஈக்குவலாக வந்து நீங்கள் எப்படி டிவைட் பண்ண போகிறீங்களோ அந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நடுவில் இது வந்து நம்ம 3 lines போடுறதுனால 3 lines வந்து ஒரு நடுவில் சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்படி லீஃப் வந்து கண்டினியூஸாக இருக்க மாதிரி ஒரு 3 leaves கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி. இப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வந்து நீங்கள் இப்படி 2 பிரிச்சுட்டு இது இப்படி போட்டு பார்க்கலாம். இது வந்து நான் கொடுக்குற ஐடியா தான். இல்லைனா நீங்கள் லீஃபை சின்னதாக போட்டுட்டு ஒன்றாவே கூட இப்படி ஒரே இதாக கூட இப்படி ஒரே இதாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களோட இருப்போம். இந்த இப்போ இதில் போடுற மாதிரி இதை பிரிச்சுட்டு இப்படி ஒரே இதாக போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 leaves வந்து இப்படி 2 2 பிரிச்சுட்டு ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுட்டு அதில் 2 ஸ்டிச் போட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு வேணால் நீங்கள் ஒரே ஸ்டிச்சாக வந்து போடலாம். இது வந்து எனக்கு தோணுன ஐடியா. இந்த ஷேப்பை உங்களுக்கு உங்கள் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை பார்ட்டிஷனை வேணாலும் டிவைட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதோட மெயின் கான்செப்ட் என்ன, நீங்கள் ப்ராக்டிஸ் ஸ்டிச்சஸை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ஷேப்ஸை கம்ப்ளீட் பண்ண பிறகு கண்டிப்பாக வந்து ஒரு இமேஜில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்ல பெரிய இமேஜாக எடுத்து அந்த இமேஜில் ப்ராக்டிஸ் பண்ணணும். இமேஜுக்கு எப்படி போடணுங்கிற மாடல் ஐடியா வேணும் அப்படின்னா நம்ம சேனல்லே வந்து ஆரி ப்ராக்டிஸ் மாடல்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த லிங்க்கில் போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் வந்து பார்த்து பண்ணியிருப்போம். அதை பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியாஸ் கிடைக்கும்.
இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை என் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராம் ஆர் இன்ஸ்டாகிராமில் வந்து ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.